சுதந்திர தினத்தை முன்னிட்டு சாணக்கியாவின் கலக்கல் பட்டிமன்றம். இன்றைய தலைமுறையிடம் தேசப்பற்று வளர்கிறதா தளர்கிறதா? ஆகஸ்ட் 11 வெள்ளி இரவு 7 மணிக்கு த மியூசிக் அகாடமி மினி ஹால், டிடிகே ரோட், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அர்ப்பணிப்பு தன்மையோடு மிகவும் ஒரு அர்ப்பணிப்பான போற செய்ய வேண்டிய பணி தான் இந்த செவிலியர் பணி. ஆகவே நீங்க செவிலியர் நான் படிக்கணும், நான் செவிலியர் ஆகணும்ன்ற எண்ணத்துல வருகை வந்திருக்கீங்கனாலே நீங்க எல்லாம் அத்தனை இறக்கங்களை படைச்சவர்கள், அத்தனை ஒரு பொறுப்புள்ளவர்கள், அத்தனை அரப்பணிக்கு தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் என்று உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன், பாராட்ட விரும்புகிறேன். எல்லாராலையும், ஏன்னா எல்லாராலையும் இந்த பணியை செய்ய முடியல. ஏன்னா நிறைய பேர் பயிற்சியில 2 மாசம் ஓட்டு போனேன், 1 மாசம் ஓடி போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, வருவாங்க பார்த்ததும் ஒரு மிரண்டு போய் ஒரே மாசத்துல படிச்சுனால கூட ஓடிடுவாங்க, எனக்கு ஒத்து முடியாது இந்த வேலை இருக்கும். அவ்வளோ ஒரு ஓட்டாவும் செய்யணும், ஆனா நம்ம நேரம் காலம் பாராது அந்த பேஷண்ட் வந்து உயிரையே உங்களை நம்பி தான் படிச்சிருப்பாங்க. எங்க சிஸ்டர் வந்தாங்க வந்தா பரிந்து வைப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு அந்த மக்களிடையே, பொதுமக்களிடையே, அந்த நோயாளிகளிடையே ஒரு தெய்வமான கருதக்கூடியது டாக்டர் கருத்தப்படி நீங்க தான். டாக்டர் சொல்லிட்டு போயிருவாங்க, டாக்டர் 100 பேஷண்ட் பார்ப்பாங்க, ஆனா 10 பேஷண்ட் பார்க்குற நர்ஸை 10 பேர் அவ்வளோ நம்பி இருப்பாங்க. அவங்க அந்த ஒரு பணியை எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களுடைய நல்ல உங்களுடைய ஹெல்த்தையும் பார்ப்போம். நான் சில நர்ஸ் பார்த்துருக்கிறேன், டிஃபன் பேக்ஸ் வச்சு ஸ்பூனை வச்சாது நீங்க எங்க இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ்ல சாப்பாடு சாப்பிடுங்க நான் அட்வைஸ் பண்ணுவேன் சார். தயவு செய்து உங்களுடைய ஹெல்த் முக்கியம். நல்ல அந்த சாப்பாடை கூட நீங்க சில நேரம் அது பார்த்துக்கலாம், நான் குடிச்சிட்டேன், ஒரு டீ குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சில வேலை செய்யற நர்ஸ் அவ்வளோ ஒர்க் பண்ணி போன வேலை செய்யறவங்களும் இருக்கீங்க. ஆனால் நிச்சயம் நம்ம எல்லாருமே பெண்களா இருக்கிறதுனாலே நம்மளுடைய ஆரோக்கியன்றது மிக முக்கியம், ஊட்டச்சத்துன்றது மிக முக்கியம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் படிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம உடலை பார்க்க கொஞ்சம் மறந்துடும். உண்மைதானே? ஏன்னா குடும்பமும் உண்டு, இங்கேயும் வேலை செய்யணும், வீட்டில போய் வேலை செய்யற மாதிரி ஒரு பொறுப்போட இருக்கிறீங்க. தயவு